எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆச்சி கிச்சன் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து வெண்டைக்காயும் முட்டையும் வச்சு நம்ம வந்து பொரியல் செய்ய போறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க, நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். நல்லா வெண்டிக்காய ஒரு முறை நல்லா அலசிக்கிங்க. இந்த மண்ணு தூசி இருக்கும், போயிட்டுரும். வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வெண்டைக்காயை வந்து அரிஞ்சு வச்சுக்க போகிறேன். நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். வெண்டைக்காய்லாம் எல்லாம் அரிஞ்சு விட்டேன். இப்போ வந்து பொரியல் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். சொல்ல மாட்டேன், நல்லா மாற்றிட்டேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்ய வடைசட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். வடைசட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெண்டைக்காயை கொட்டி வணக்கிக்கலாம். வெண்டைக்காயை வந்து இந்த பிசு பிசு போகிற வரலையும் வந்து கிண்டிகிட்டு இருக்கணும். அப்போதான் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கக்கூடாது, வெறும் காயை மட்டும் போட்டு வதக்கணும். அப்புறம்தான் எண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்து ஒரு வறுத்துக்கணும். இப்போதைக்கு வந்து எண்ணெய் ஊற்றாத வந்து வெறும் செட்டில் போட்டு வறுத்தாதான் அந்த பிசு பிசு போகும். வெண்டைக்காய் உள்ள பிசு பிசுலாம் போயிட்டுது, நமக்கு எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். வெண்டைக்காயை வந்து இப்போ வந்து அனலில் வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து முட்டையை பொரிச்சிக்க போகிறேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். முட்டை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். Thank you.
எந்தளவுக்கு பொரியல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முட்டை வச்சுக்கலாம். நான் வந்து அதிகமாக வெண்டைக்காய் இருக்கிறதால நான் அதிகமாக முட்டை சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு முட்டை உடைச்சு விட்டுங்க. அப்புறம் முட்டை உடைச்சு விட்டுன்னு கூட நீங்கள் அட் பான் பண்ணிக்கணும். தேவையானது மஞ்சள் பொடி போட்டுங்க முட்டையில். முட்டைக்கு மட்டும் உப்பு. முட்டை கொதிச்சு இருக்காது, உடம்புக்கு நல்லது. மஞ்சள் பொடி சேர்த்துட்டா முட்டை எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு இறக்கி வச்சுக்கலாம். வந்து பொரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய வானல் எடுத்து வச்சுக்கிறேன். சட்டி சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்க போறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்ப வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்ப வந்து வெண்டைக்காய கொட்டி வதக்கிக்கலாம். தேவையானது உப்பு போட்டுக்கலாம். முன்னாடி முட்டைக்கு கொண்டா கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கணும். தேவையானது மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. முன்னாடி முட்டைக்கு போட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. உடம்பு ரொம்ப சத்து உள்ளது. எண்ணெயில் நல்லா வெண்டைக்காய் வதங்கி போச்சு. இப்போ வந்து முட்டை கொட்டி வந்து கிண்டிக்கலாம்.
வெண்டைக்காய் பொரியலில் வந்து முட்டை சேர்த்ததால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்துள்ளது. வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி. மிளகு இறக்கி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்கு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். வெண்டைக்காயும் முட்டையும் சேர்த்து பொரிச்சதால ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.